உள்ள பதிவேடுகளை, கோப்புகளை, ஆவணங்களை தங்கள் அலுவலகத்தில் பார்வை செய்து நகல் எடுக்க எனக்கு அனுமதி வாங்கி கேட்டுக்கொள்கிறேன். எழுதிட்டு மேற்படி ஆய்வுக்கு எனக்கு உதவியாக ஒருவரை உடல் அழைத்துவதற்கு அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படி எழுதிட்டீங்கன்னா அவங்க ஒரு டேட்டு போடுவாங்க அரசு அலுவலகத்துக்கு. அரசு அலுவலகத்துக்கு வேலை நாட்கள்ல நீங்க வந்து ஆய்வு நீ நகல் எடுத்துலாம் ஒரு டேட்டு கொடுப்பாங்க. அப்ப போனாலும் ஒரு ராஜ மரியாதை கொடுப்பாங்க, எனக்கெல்லாம் பிரியாணிலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு வேணாம், பத்தரை விட்டு அஞ்சரை ஆய்வு கேட்டு தான் போக சொல்லிட்டு 8000 பக்கத்தை கேட்பேன். அதுக்கப்புறம் மண்டையை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தகவல் கொடுப்பாங்க, அதுக்கான செய்தி அவங்க புரியுங்களா. அப்பும்போது பூஜைன்றது ஒரு பாஸ்போர்ட் மாதிரி இருக்கும். பூஜையில போற மனுக்களை வந்து எந்த சூழ்நிலை பொறுத்துள்ளது ஏமாற்ற முடியாது. இங்க தகவலாக கேட்டா கூட ஏமாத்துவாங்க, ஏதோ ஒரு ஜட்மெண்ட் சொல்லி இந்த தகவலுக்கு இந்த வழக்கின் படி வழங்க இயலாது அப்படி சொல்லி மறுப்பாங்க. ஆனா பூஜையில போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஆய்வு கூப்பிடுவாங்க. இது வந்து அலுவலகத்தை ஆய்வு பண்றது. இப்ப ரோடு போடுறாங்க, பாலம் கட்டுறாங்கல்ல, அப்ப என்ன இந்த இடத்துல இந்த திட்டத்தின் கீழே வந்து இத்தனை கோடி ரூபாய் மதிப்புல பாலங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய சிமெண்ட், கம்பி, சல்லி அவருடைய மெட்டீரியல் வந்து நான் ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி நான் வந்து லேபர் அனுப்ப போறேன் நீங்க சொல்லுங்க. அப்படி நீங்க போட்டேன் கான்ட்ராக்டர் காலில் வந்து நடப்பான் சார் சார் சார். ஏன்னா 40% ரோடு போடுவான், 60% கமிஷன் கொடுத்துருவான் சரிங்களா. அப்ப பாலம் ரோடு எப்படி இருக்கும், மலர் ரைட்டா சின்ன மலை வந்து 5 பேர் மலை மேல அரசு வந்து ஐயோ 4 பேர் இறந்து போயிட்டாங்களே பால் அடிச்சு ஒரு நாள் பேசும் பொருளை பேசிட்டு அடுத்த நிலவுக்கு நம்ம போயிடுவோம் புரியுங்களா. அதே அந்த பாலகால் நடந்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் ஆட்டையை பொருந்தாருன்னா அந்த பாலம் அப்படி உடஞ்சிருந்தா கண்டிப்பா உடஞ்சிருக்காங்க. ஏன்டா அவன் பயன்படுத்துற சிமெண்ட்ல இருந்து எம்சாண்ட்ல இருந்து கம்பில இருந்து எல்லாமே தரம் குறைந்தது தான் பயன்படுத்திருப்பான், அதனால உடஞ்சு போச்சு. அப்ப உங்களுக்கு இந்த சட்டத்துல மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு பண்ணுறாங்க இந்த சட்டத்துல இருக்கு. அப்பும்போது இதை பத்தி வெளிப்படையான தன்மை வந்து ஏன் இல்லைன்னா நல்ல விஷயங்களை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அரசு நிர்வாகம் பார்த்தீங்களா யாரும் கேள்வி கூடாது. எப்படி ஒரு பிரிட்டிஷ்கார அடிமையா வச்சிருந்தாரோ அந்த மாதிரி நம்ம இன்னமும் அடிமையா தான் வச்சிருக்கான். இப்ப கொள்ளக்காரன் நம்ம வந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு அதிகாரியோட பேரை சொன்னா டென்ஷன் ஆகும். எப்படி யார் பேர் சொன்னா நான் யார் தெரியுமா ஆய்வு பண்ணுவோம் ஆர்டிஓ போடுங்க உங்களுக்கு தானா நம்ம பேரை சொல்லி உங்க பேரை சொன்னீங்களா சார் நான் சார் தப்பாங்க சார் அப்படின்வாங்க. அப்பும்போது உங்களுக்கான உரிமை வந்து பேப்பரும் பேனாவிலும் இந்த சட்டம் 10 ரூபாய் கோர்ட் பீஸ் ஸ்டாம்பிலும் இந்த அரசாங்கம் வந்து நமக்கு வழங்கியிருக்கு. இந்த உரிமையை நீங்க கத்துக்கிறணும், கத்துக்கிட்டு அதை சரியான முறையில் பயன்படுத்தினா தான் இதோடைய பாசிட்டிவா நீங்க சொல்ல முடியும். நான் மனுவை போட்டேன் சார் பதில் இல்லை சார்னா இந்த சட்டம் தப்பா தான் சொல்லப்படும். மனுவை போட்டேன் சார் பதில் வேணா அப்பீல் ப்ரொசீடிங்கை நீங்க ஃபாலோ பண்ணணும், ஃபர்ஸ்ட் அப்பீல் செகண்ட் அப்பீல் பண்ணணும். இது போக சட்டத்துல ஒரு முக்கியமான பிரிவு என்ன பிரிவுனா எனக்கு தகவலே வேணாம் சார் ஆனா அந்த போக்குவரத்து தட்டிக்க பண்ணு சார் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிரிவு 18(1)(c) நீங்க போராட்டம் ஆணையத்துக்கு அனுப்பலாம். இந்த பிரிவு பாத்தீங்கன்னா எந்த சட்ட புத்தகத்திலுமே இருக்காது, இதை யாருமே எஜுகேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா நீங்க போவீங்க, உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்வு ஆயிடுச்சுன்னா நாளைக்கு யாரும் ஆர்டிஓ போட மாட்டாங்கன்ற மாதிரி யாரும் இந்த சட்டத்தை சொல்லித்தர மாட்டாங்க. 18(1)(c) சட்டப்பிரிவு என்னன்னா எப்படி நீங்க அப்பீல் பண்றீங்களோ அதே போல இதுல புகார் பண்ணலாம். இந்த புகார் பண்ணீங்கன்னாக்கா பொறுத்தவருக்கு தண்டிக்க மட்டும்தான் செய்யப்படும், அவருக்கு தப்பிக்கிறதுக்கு வழிவகை இல்லை. இந்த சட்டத்தை நீங்க வந்து தாராளமா சமூக நிறைய பேர் மனு பயன்படுத்திருப்பீங்க. இந்த சட்டத்தை நீங்க முயற்சி பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். நம்ம தேநீர் இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் தொடர்புன்றத சொல்றேன், திரும்ப நம்ம பேசுவோம். அதனால ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். அதனால ஏதாச்சும் ஒண்ணுனா கண்டிப்பா நீங்க எல்லாருமே தெளிவுபட்டு இந்த ஒரு பரி விட்டு முடிச்சுட்டு போலாம்ன்ற வாய்ப்பு தேநீர் அறிஞர் திரும்ப நம்ம பயிற்சி தொடரணும் கேட்டுக்கிறேன். நன்றி. ஒரு 30 நாள் டைம் பிளஸ் ஒரு 15 நாள் டைம் கொடுத்துட்டு 45 நாள் பிறந்தோடனே தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு 2வது மேம்பாட்டு மூலம் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம சுறுசுறுப்பா இருக்கும், நமக்கு தேவையான தகவல் நமக்கு தேவை. அதிகாரிகளுக்கு வேலை பார்த்தாலும் பார்க்காட்டி சப்பரம் அக்கௌண்ட்ல வந்துடும். இது வந்து ஒரு கூடுதல் சேவையை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க சரிங்களா. அப்ப நம்ம 45 நாள் 2வது மேம்பாட்டு மனுவை நம்ம ரெடி பண்ணணும். இப்ப 2வது மேம்பாட்டு மனுவை எப்படி ரெடி பண்ணணும்னா, இதை முதல் மேம்பாட்டு சொன்ன சட்டப்பிரிவு தான், 2வது மேம்பாட்டுக்கு ஒரு சட்டப்பிரிவு இருக்கு. 19(3)(c) பிரிவுல தான் நீங்க 2வது மேம்பாடு பண்ண முடியும். அதுல மனு மாதிரி 3 எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல புரிய எப்படி ரெடி பண்ணிருக்குன்னு உங்களுக்கு மாடல் கொடுத்துருக்கேன். அந்த மனு மாதிரி 3 என்ன சொல்லிருக்கேன்னா அதே தகவல் உரிமை சட்டம் 2005 பிரிவு 19(3)(c) மேல்முறை மனு போட்டிருக்கோம். உங்களுக்கு போட்டிருக்கோம், அதுல அனுப்புநர் உங்க முகவரி இருக்கும், பெருநர் வந்து 2வது மேல்முறை அலுவலர் எழுதணும்.
நிறைய பேர் என்னன்னா மாநில தகவல் ஆணையர் அவர்களுக்கு அப்படி எழுதுறீங்க, தவறு. சட்டத்தில் சொல்லப்பட்டதுதான் நம்ம செய்யணும். அப்போது இது செகண்ட் எப்படி தான் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா, இரண்டாம் மேற்கொள்ள அலுவலர் தமிழ்நாடு தகவல் ஆணையம் அந்த அலுவலகத்துடைய முகவரியை போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பொருள் நீங்க எப்பயும் போல 19 மேல்படி செய்த தொடர்பாக போட்டிருக்கேன். பார்வையில் வந்து தகவல் திட்டத்தில் ஃபர்ஸ்ட் பொதுத்தொழர் கேட்ட தகவல் மூலமாக காமிக்கணும் அந்த மனுவை இணைச்சிடணும். அதுக்கடுத்து பொதுத்தொழரும் பதில் கொடுத்தா அந்த டாக்குமெண்ட்டையும் இணைக்கணும். அதுக்கடுத்து முதல் மேம்பட்டவர் கணிச்சிக்கல அந்த மனுவும் இணைக்கணும். இதுல ஒரு சிலருக்கு ஒப்பு வேட்டை வந்திருக்கும், வந்தவங்க ஒப்பு வேட்டையை வச்சு இணைச்சிருங்க. ஒப்பு வேட்டை வரலனா ஆன்லைன்ல டிராக்கிங் ரிப்போர்ட் எடுத்து இணைச்சிருங்க. ஏன்னா நம்ம மனு போய் சேர்ந்துருந்து உறுதிப்படுத்தணும். நாளைக்கு ஆணையத்துக்கு என்கொயரி வரும்போது இவர் அனுப்பிச்ச மனை கலவுக்கு வரல சார், நான் இப்பதான் சார் பொறுத்தவரை வந்திருக்கேன், திரும்ப ஒரு 30 டைம் கொடுங்க சார், நான் கண்டுபிடிச்சு கொடுத்துறேன் சார், அன்னைக்கு எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. புரியுங்களா? அப்பும்போது நீங்க கேட்கிற மனுவில் வந்து அந்த போஸ்ட் ஏடி கார்டு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஏடி கார்டு வந்து திரும்ப வரும். வரலன்னா அந்த ஏடி கார்டு ஆர்டின்ற ரெஃபரன்ஸ் நம்பர் அந்த போஸ்ட் ஷிப்ல இருக்கும், அதை போட்டு நீங்க இணையதளத்தில் ட்ராக்கிங் பண்ணிடலாமோ, அதோட டெலிவரி ரிப்போர்ட்டும் உங்களுக்கு வந்துடும், எத்தனாம் தேதி டெலிவரி ஆயிருக்கு வந்துடும். அதை வச்சுட்டீங்கன்னாக்கா நம்ம மனு அந்த அலுவலகத்துக்கு போய் சேர்ந்துட்டு உறுதிப்படுத்தலாம். ஆணையத்துக்கு போயிட்டோம், ஆணையத்தில் நம்ம என்ன மாதிரி பிரேயர் கேட்கலாம்னா, இங்கேயே நீங்க ரிஜிஸ்டர் எழுதணும். ஏன் நீங்க ஆணையத்துக்கு மேற்கொள் பண்ற காரணத்தை நீங்க எழுதணும். அந்த காரணம் என்னன்னா, எத்தனாம் தேதி தகவல் கேட்டேன், தகவல் வந்து எனக்கு